ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் நம்மளோட அஃபீஷியல் ட்ரிகாம் சேனலில் வந்து இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் ட்ரிகாம் லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா புதுசாக எந்த ஒரு அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் அந்த ஆப்போட லிங்க் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் ட்ரிகாம் சேனல் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இது தவிர எந்தெந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, எந்தெந்த அப்ளிகேஷன்லேருந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கான டீடைல்ஸ் கூட நான் வந்து ஃபஸ்ட் டெலிகாமிச்சில் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இதை தவிர நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் அடிக்கடியில் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். முக்கியமான அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன், லிமிட்டட் டைம் ஆஃபர், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட பேமெண்ட் எல்லாமே டெலிகாம் சேனலில் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இதை தவிர புதுசாக ஒரு அப்ளிகேஷனில் ஜஸ்ட் ஒரு 5 க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா மினிமம் 1 ருபீலேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் கேரண்டியாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனுக்கான ஆன்சர் கூட நான் வந்து டெய்லி இதில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். இது எல்லாமே நீங்கள் வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட அஃபீஷியல் ட்ரிகாம் சேனலை ஜாயின் பண்ணிட்டு ஆக்டிவாக இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் ட்ரிகாம் லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வீடியோவில் நியூவாக லான்ச் ஆகிருக்க சூப்பரான ஒரு ஃபார்ம் ஃபில்லி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட் மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்க ஃபார்மை அப்படியே நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறது மூலமா மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட் அதில் கொடுத்துருக்க ஃபார்ம் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அது என்ன ஃபார்ம், நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வர ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் எப்போல்லாம் ஏனிச்சு வீடியோ போகிறோமோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒர்க் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேம் ஏர்னிங் அப்ளிகேஷன் இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்காங்க, பேமெண்ட் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை கிட்டத்தட்ட 35 கேம்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம பிடிச்ச கேம்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் சாம்பராய் கொடுத்துருக்காங்க, கேண்டி கிரஷ் கொடுத்துருக்காங்க, நைஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க, மேட்ச் 3D வந்து கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட், ஃபுட்பால், கார் ரேஸ் கொடுத்துருக்காங்க, சப்வே சர்வர் கொடுத்துருக்காங்க, மைண்ட் ரன்னர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேம் வந்து பிடிக்குதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலிமா ஈஸியாகவே மணி வந்து நினைக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணும் போது உங்களுக்கு சைனப் போனஸும் அப் டு 50 பேஸ் வரைக்கும் தருவாங்க. அந்த அமௌண்ட்டை டாப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்கேன் கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. இதை தவிர டாப்பில் வந்து பாருங்கள் வேர்ல்டு வார் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ டோர்னமெண்ட்டும் நடத்துவாங்க, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து நினைக்க முடியும். இதை தவிர ரைட் சைட் டாப்பில் வந்து பாருங்கள் ஸ்பின் வந்து கொடுத்துருப்பாங்க. டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பின் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஸ்பின் பண்ணும் போது உள்ளுக்குள்ளே வந்து மணி, அப்புறம் வந்து கேஷ்பேக் ரிவார்டு, அப்புறம் வந்து கூப்பன் கோடு வந்து கிடைக்கிற சான்சஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணி வின் பண்ணுற அமௌண்ட்டு எல்லாமே கீழே வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து வேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே வந்து கிரெடிட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து கிரெடிட் ஆகும். சைடில் வந்து பாருங்கள் விட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் வேட்லேருந்து 3 ருபீஸ் இருந்தாலே போதும், நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க், அமேசான் பே எதிரான ட்ரெவல் பண்ணிக்கலாம். பேமெண்ட் நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே சமையிட்டுருவாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரீசெண்டாக நான் ரிசீவ் பண்ணேன். என்னோடய பேடிஎம் ப்ரூஃப் பார்த்துக்கலாம். என்னோடய பேடிஎம் நான் லைவாக முடிஞ்சிருக்கேன், நீங்களே பாருங்கள். அந்த ஆப்போட நேம்லேருந்து 3500 ருபீஸ் எங்கே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, நான் வந்து கிளிக் பண்ணி காமிச்சிக்கிறேன். டாப்பில் வந்து பாருங்கள் ரிவார்டு கேஷில் அமௌண்ட் வந்து ரிசீவாக இருக்குது, அது கீழே வந்து ஆப்போட நேம் வந்து சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போல் அந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா பேருமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கேரண்டியாக மணி வந்து நினைக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க்கும் டிடிஐ லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டிடிஐ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி மணி ஏர்ன் பண்ணி விட்ரால் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டாலர் பே யூ அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டுக்கு ட்ரஸ்ட் பைலட்டில் எவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து லைவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரஸ்ட் பைலட்டில் இந்த வெப்சைட்டுக்கு 4.4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெரிஃபைடு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு டிக் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கிட்டத்தட்ட 83% பேர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா பேருமே 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. நீங்களும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூகுள் க்ரோம் வந்துக்குங்க. இதை நீங்கள் வந்து அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வெப்சைட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க.
நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா வெப்சைட்டோட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள், அவங்க வந்து மார்க் பண்ணி சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட் வந்து அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். சரிங்களா, கீழே வந்து பாருங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த இந்த வெப்சைட் மூலிமா ஏர்ன் பண்ணியிருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் நீங்கள் கீழே லைட்டாக ஸ்கூல் பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குது, எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன கான்டெஸ்ட் வந்து இருக்குது, எல்லாமே அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே லைட்டாக ஸ்கோல் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் கிளைம் 10 points சைன் அப் போனஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10 points வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ஸ்கோல் பண்ணி வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா வெப்சைட்டோட நீங்கள் வந்து டாப் வந்துக்குங்க. வெப்சைட் டாப்பில் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ரிஜிஸ்டர் நோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கிங்க, லாஸ்ட் நேம் இனிஷியல் போட்டுக்கோங்க, யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை நீங்கள் வந்து எகெயின் நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க, அதே இமெயிலை நீங்கள் வந்து எகெயின் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ், அப்புறம் வந்து சிட்டி, அப்புறம் வந்து ஸ்டேட், அப்புறம் வந்து கண்ட்ரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் நீங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்டேட், அப்புறம் வந்து உங்கள் ஏரியாவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. வச்சிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜிப் கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஜிப் கோடு அப்படின்றது உங்கள் ஏரியாவோட பின்கோடு. வச்சிங்களா, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடுக்காக ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த பாஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 3 times ரீட் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துருக்கேன் இந்த 3 குட்டி பாஸை டிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருந்தேன் அந்த மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து அனுப்பிச்சி விட்ருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் கொண்டிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வெப்சைட்குள்ளே வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து சைன் அப் போனால் 10 points வந்து இந்த இதில் வந்து கிரியேட் ஆகிட்ருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால் தான் நான் வந்து தம்ப்நெயிலே கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா இதில் வந்து 10 rupees 20 rupees அப்படிலாம் கிடையாது, நம்ம அதிகமாகவே மணி வந்து என்ன வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வெப்சைட்டோட மெயின் பேஜில் நீங்கள் வந்து கீழே லைட்டாக ஸ்கூல் பண்ணி வாங்க. இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா ஹேப்பனிங் நோ அப்படின் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டைமிங்க்கு யார் யார் எந்த ஒர்க் பண்ணுறது மூலமா எவ்வளோ பாயிண்ட்ஸ் எண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே டீட்டெயில்ஸாக ஓடிக்கிட்டுருக்கு, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வச்சிக்கலாம், டைம் மட்டும் தான் கொஞ்சம் வேரி ஆகும், டேட் எல்லாமே கரெக்டான டேட் தான். வச்சிக்கலாம், இவங்களும் பாருங்கள் 0.63 points, அப்புறம் 72 points. இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம்ல அதுக்கான ரிவார்டு கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, இதையும் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீழே லைட்டாக ஸ்கோல் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணது மூலமா இது வரைக்கும் யார் அதிகமான டாலர் வந்து ஏர்ன் பண்ணிக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாப் ஏர்னர் வந்து கொடுத்துருக்காங்க 1,742 வரைக்கும் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்காங்க. ஒரு ஆள் மட்டும் ஒரு டாலர் ரேட் வந்து இந்தியன் ருபீஸ்க்கு 85 something வருது, அப்போ கிட்டத்தட்ட 1,742 வந்து எவ்வளோ அடைஞ்சு நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 80,000 rupees மேலே தான் வருது. வச்சிங்களா, அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு வெப்சைட் தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிங்க. இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து டாப் வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் டாப்பில் பாருங்கள் தி லைன் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா செகண்டாக வந்து பாருங்கள் டெய்லி சர்வே வந்து கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா கீழே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த இடத்துல நமக்கான சர்வே ஃபார்ம் ஃபில்லிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். இது இந்த சர்வே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 40 points நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாருங்கள் கிரெடிட்டிங் டைம் அப்படிங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைமிங்க்கு லாஸ்ட் கிரெடிட் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொன்றையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள் யூ கேன் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் சர்வே மல்டிபிள் டைம் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான சர்வே வரும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கிளிப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பாருங்கள் பேன் லேட் சர்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு வைடில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரியிலேருந்து கூட நீங்கள் வந்து இந்த சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சர்வே அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாத்தையுமே தெரியும், ஒரு சர்வேக்குள்ளே போயிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கொஷின் வந்து கேட்பாங்க, அதுக்கு ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அதுக்கடுத்து இதுக்கு வந்து பாருங்கள் 60 points நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சர்வே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எக்கச்சக்கமான சர்வே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த சர்வே வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. பாருங்கள் 40 points, அப்புறம் வந்து 50 points, அப்புறம் வந்து 40 points வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சர்வே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்கள், டாப்பில் வந்து ப்ரொஃபைல் சர்வே வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ், அப்புறம் வந்து ஜெண்டர், அப்புறம் வந்து வாட் இஸ் யுவர் பின்கோடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பாருங்கள் எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரொஃபைல் சர்வே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கடுத்து நமக்கு வந்து அடிக்கடி சர்வே வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க வச்சிக்கலாம். இதே போல நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான சர்வே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கூட நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டான சர்வே வந்து கொடுத்துருப்பாங்க வச்சிங்கன்னா. நம்ம வந்து அதில் வந்து பார்த்துட்டு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஏஜ் கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து ப்ரைவசி பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க, கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜில் இதுக்கான சர்வே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சர்வே அப்படின்றது மேக்ஸிமம் எல்லா பேருக்குமே தெரியும், ஒரு கேள்வி கேட்பாங்க, அது மட்டும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலந்து கலந்து நமக்கு வந்து சர்வே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரியான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இதில் நமக்கு வந்து இவ்வளோ தான் ஒர்க் ஆடிங் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லெஃப்ட் சைட் டாப்பில் பாருங்கள் திலாங்க் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ரெஃபரல் கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கீழே வந்து பாருங்கள் ப்ரொமோ கோட்ஸ், அப்புறம் வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு வந்து எலிஜிபிள் இல்லாட்டினமே கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த கான்டாக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுட் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கடுத்தால் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் பாயிண்ட்ஸ் கன்வெர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த பேஜ் கொண்டு கீழே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் கன்வெர்ட் பாயிண்ட்ஸ் டூ கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட்டோட ரேட்டு வந்து 0.1 கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சைனப் போனஸாக 10 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 10 பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து 0.1 கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து 1 கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 கேஷ் அப்படின்றது $1 வச்சிங்கண்ணா. $1 ரேட்டு வந்து இந்தியன் கரன்சிக்கு 85 ரூபீஸ் வருது. அப்போ நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு சர்வே இல்லை அப்படின்னா ரெண்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 85 இல்லை அப்படின்னா 90 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கேன். கன்வெர்ட் டூ கேஷ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து கேஷாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா எகெயின் நீங்கள் வந்து அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து பாருங்கள் விட்ரா கேஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டும் யூபிஐ ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. யூபிஐ ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஜிபே லேப்னா ஃபோன்பேக்கே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பேங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. ஃபியூச்சரில் மேபி அமேசான் பே அப்புறம் வந்து யூபிஐ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிபே லேப்னா ஃபோன்பே கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேங்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் $5 நீங்கள் அனுப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலே போதும். உங்கள் பேமெண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சண்டே மட்டும் லீவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சிக்கலாம். கீழே வந்து பாருங்கள் நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் ஹேப்பனிங் நோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோல்டர் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. யார் யார் என்ன கேட்டகரி யூஸ் பண்ணது மூலமா எவ்வளோ பாயிண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதே ப்ரோட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 0.6 பாயிண்ட்ஸ், அப்புறம் வந்து 29 பாயிண்ட்ஸ், அப்புறம் வந்து 40 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே போல் நீங்கள் செக் பண்ணிட்டு இவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வெப்சைட் தான், மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி மணி வந்து என்ன நினைக்கிங்க. இதே போல் வேறு ஒரு சூப்பராக சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.